ஏழைகளின் ஆப்பிள் என்று செல்லமாக அழைக்கப்படும் பெரிக்காய் சீசன் ஆரம்பமாக போகிறது. இந்த பழத்தில் மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளது. இந்த பெரிக்காய் அனைத்து காலங்களிலும் கிடைக்காது. ஆகவே இதனை சீசன் போதே வாங்கி சாப்பிடுங்கள். பெரிக்காய் பல நிறங்களில் கிடைக்கும். ஆனால் இந்தியாவில் பச்சை நிற பெரிக்காய் வகைதான் கிடைக்கும். பெரிக்காயில் நார்ச்சத்து வைட்டமின்கள் அதிகம் இருப்பதால் இதனை தினமும் சாப்பிட்டு வருவது நல்லது. மேலும் இந்த பழத்தில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் காப்பர் போன்றவையும் வளமாக நிறைந்துள்ளது. இரும்பு சத்து கூட பெரிக்காயில் அதிகம் உள்ளது. இப்போது இத்தகைய சத்துக்கள் நிறைந்த பெரிக்காயை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பார்ப்போம். பெரிக்காயை காய் என்று அழைத்தாலும் அது பழம்தான். இதனை நாட்டு ஆப்பிள் என்று அழைப்பார்கள். வெளி தோற்றத்திற்கு பச்சை காய் போல் தோன்றும். ஆனால் இது பழம்தான். சில காய்கள் பழுப்பு நிறத்தில் காணப்படும். இவை மலைப்பகுதியில் விளையக்கூடியது. குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே கிடைக்கும் பழமாகும். இக்காலங்களில் இதை வாங்கி சாப்பிடுபவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவார்கள். சுவையான இந்த பழத்தில் A, B, B2 என வைட்டமின்கள் நிறைந்துள்ளன. இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து கணிசமான அளவு உள்ளது. பேரிக்காயில் உள்ள நன்மைகள்: வளரும் குழந்தைகளுக்கு சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் அவசியம் தேவை. இந்த சத்துக்கள் பேரிக்காயில் நிறைந்துள்ளன. பேரிக்காய் எலும்பு, தசை வளர்ச்சிக்கும் உடல் வலுவுக்கும் உதவுகிறது. பேரிக்காய் கிடைக்கும் காலங்களில் வாங்கி இரவு உணவுக்கு பின் படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு பழம் வீதம் சாப்பிட கொடுத்தால் குழந்தைகள் நன்கு வளர்ச்சி பெறுவார்கள். இதய படப்படப்பு உள்ளவர்கள் தினமும் இருவேளை ஒரு பேரிக்காய் வீதம் சாப்பிட்டு வந்தால் இதய படப்படப்பு நீங்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் வளரும் குழந்தை நன்கு வளர பேரிக்காய் பெரிதும் உதவுகிறது. கருவில் உள்ள குழந்தைகளின் எலும்பு வலிமை பெற பேரிக்காய் சிறந்த மருந்து. பிறந்த இளம் குழந்தைக்கு தாய்ப்பாலே சிறந்த ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகும். தாய்ப்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். குழந்தை பிறந்தது முதல் தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் அவசியம். ஆனால் தற்போது தாய்ப்பால் கொடுப்பது குறைந்து வருகிறது. சில பெண்களுக்கு தாய்ப்பால் சரியாக சுரப்பதில்லை. இவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு பேரிக்காய் வீதம் தினமும் சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். வாய்ப்புண் குணமாக வயிற்றில் புண் இருந்தால்தான் வாயில் புண் ஏற்படும். இந்த வாய் புண்ணையும் வயிற்று புண்ணையும் ஆற்றும் சக்தி பேரிக்காய்க்கு உண்டு. தினமும் ஒரு பேரிக்காய் வீதம் சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண், வயிற்றுப்புண் விரைவில் குணமாகும். உண்ணும் உணவின் அலர்ஜி காரணமாக சிலருக்கு வயிற்றுப்போக்கு உண்டாகும். மேலும் சிலருக்கு பாக்டீரியாக்களால் வயிற்றுப்போக்கு உண்டாகும். தினமும் பேரிக்காய் ஒன்று சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு நீங்கும். சிறுநீரக கல்லடைப்பு நீங்க இரத்தத்தில் இருந்து பிரிந்த தாது உப்புக்கள் சிறுநீரகத்தில் படிந்து அவை கல்லாக மாறுகின்றன. இவற்றை உடைத்து வெளியேற்ற தினமும் 2 பேரிக்காய் சாப்பிட்டு வருவது நல்லது. பேரிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளில் ஒன்றுதான் இது. உங்களுக்கு காய்ச்சல் இருக்கும் போது இதனை உட்கொண்டு வந்தால் காய்ச்சலில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். பேரிக்காயில் காப்பர் மற்றும் வைட்டமின் சி வளமாக நிறைந்துள்ளது. எனவே பேரிக்காய் சீசன் போது பேரிக்காயை உட்கொண்டு வந்தால் சூரியனின் புற ஊதா கதிர்களால் செல்கள் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் தாக்குதலில் இருந்து பாதுகாப்புடன் இருக்கலாம். மேற்கொண்ட குறிப்புகள் அனைத்தும் சர்க்கரை மற்றும் நீரிழிவு நோயாளிகளும் அவரவர் மருத்துவர்கள் பரிந்துரைக்கேற்ப உட்கொள்ளவும்.